நண்பர்களுக்கு வணக்கம். கோதை இயற்கை விவசாய பண்ணையிலேருந்து சத்தீஸ்வர பெருமாள் பேசுகிறேன். தொடர்ந்து நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை பார்த்துட்ருக்கோம். அதனுடைய பயிர் செய்யும் முறைகளையும் பூச்சி கட்டுப்பாடுகளையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாரம்பரிய நெல் விதைகளை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய பயிர்களின் தன்மையும் இதனுடைய பாதுகாப்பு முறைகளையும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க விவசாயம் செய்யும் சேனலில் பாருங்கள். இப்போ நம்ம விதை நெல்களை பார்க்கலாம், வாங்க. உங்களெல்லாம் சாமியாக கும்பிட்ற காலம் சீக்கிரம் வரும்யா. படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லை, பயிரிடுறவனும் கடவுள் தான். நம்மளாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு சரி வாங்க. இன்னைக்கு நம்ம சம்பவ போகத்தில் விளையக்கூடிய விதை நெல்களை பத்தி பார்க்கலாம், வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பவம், 60 விளையக்கூடிய ஒரு 6 அடி 7 அடி உயரம் வளரக்கூடியது. இதை வந்து நம்ம கயிறு பிடிச்சி ஒற்றை முறையில் ஒற்றை நாற்று வச்சு நம்ம நடவு செய்து கோணார் விட நம்ம பயன்படுத்தினா நல்ல ஒரு மகசூலை எடுக்கலாம். அதிகமான கிளைப்பு திறன், 40-50 வரலாம் கிளைப்பு திறன் வரக்கூடிய ஒரு பாரம்பரிய நெல் ரகம். இது வந்து சுகர்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. கல்யாணம் ஆக முன்னாடி இருக்கக்கூடிய மாப்பிள்ளைகள் சாப்பிடக்கூடியதுனால தான் இதுக்கு பேரே வந்து மாப்பிள்ளை சம்பான்னு பேர் வந்தது. ஒரு பாரம்பரிய வெரைட்டியில் நல்ல வந்து ஒரு உடலுக்கும் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த மாப்பிள்ளை சம்பா. ஒரு கலப்பினம் இல்லாமல் நல்ல ஒரு விதை நெல். அடுத்தது சீரக சம்பா. சீரக சம்பானாலே நல்ல ஒரு பேருடையது. பிரியாணிக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அரிசி சீரக சம்பா, ரொம்ப சன்னமாக இருக்கும். இதனுடைய வயது 135 நாட்கள். ரொம்ப சன்னமாக இருக்கும், பயிரும் சன்னமாக இருக்கும். இதை வந்து நம்ம 3 நாட்கள் வைத்து சாலை நடவு வச்சு நடலாம், மிஷின் நடவு நடலாம். சாதா நடவுகளே வச்சாலுமே நம்ம இதில் அதிகமான மகசூலை எடுக்க முடியும். கோணார் வீடெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீவாமிர்தம் அமித கரைசல் தொடர்ந்து நம்ம ஒரு 10 நாளைக்கு முறை நம்ம இதை நிலத்தில் கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு மகசூலை கொடுக்கிறது. வெள்ளை அரிசி ரொம்ப உடலுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடிய அரிசி இந்த சீரக சம்பா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சேலம் சன்னா. இதனுடைய வயது வந்து 135 நாட்கள். வெள்ளை அரிசி நெல் வந்து பார்க்குறதுக்கு செந்தூர கலரில் சிகப்பாக நல்ல ஒரு பார்க்குறதுக்கே நெல்மணிகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம பாரம்பரிய வெரைட்டி ஒவ்வொன்றும் எடுத்துக்கும் போது ஒவ்வொரு விஷயமா இருக்கும். நெல் பார்க்குறதுக்கு இந்த கலர்லேயும் உள்ளே பார்த்தீங்கன்னா அரிசி வந்து வெள்ளையாக இருக்கும். மதிய சாப்பாட்டு உணவுக்கு எடுத்துக்கலாம். இட்லி பல பலகாரங்கள் செய்வதற்கு நம்ம இந்த அரிசி எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு சத்துக்கள் உடைய அரிசி தான் பாரம்பரிய நெல் சேலம் சன்னா. அடுத்து பாரம்பரிய நெல் ரகங்களில் ஒன்றான கருப்பு கவனி. மன்னர்களின் அரிசி, அரசர்களின் அரிசி, கார அரிசின்னு சொல்லுவாங்க. 150 நாட்களில் விளையக்கூடிய அரிசி நெல் ரகம் இது. ஒற்றை நாற்று முறையும் பயன்படுத்தலாம், இல்லைன்னா 1 அடிக்கு 2 இல்லை 3 நாட்களை பயன்படுத்தி மாப்பிள்ளை சம்பா எப்படி நடுறோமோ அதேமாரி இது நடவு செய்து கோணார் வீட்டை நம்ம பயன்படுத்தினா நல்ல மகசூல் அதிகமாக எடுக்கலாம். வழக்கம் போல் நம்ம அடி உரமாக தழைச்சத்துக்களை கொடுத்து பல தானியங்களை கொடுத்து ஓட்டிட்டு ஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் மீன் அமிலம் இதை கொண்டு நம்ம பயன்படுத்தி நல்ல முறையில் ஒரு விளைச்சலை எடுக்க முடியும் இந்த கருப்பு கவுனியில். ஆற்காடு கிச்சிலி சம்பா. இந்த நெல் ரகம் 135 நாட்கள் விளையக்கூடியது. இது ஒரு வெள்ளை அரிசி. இதில் வந்து விட்டமின் ஏ சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 6 மாத குழந்தைங்களுக்கு ஒரு முதல்ல நம்ம கொடுக்கணுன்னா முதல்ல அரிசி சாதம் தான் கொடுப்பாங்க. அதுக்கு இந்த ஆற்காடு கிச்சிலி சம்பா நம்ம முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்தி கொடுத்துட்டு வந்த அரிசி. ஒற்றை நாற்று முறையும் பயன்படுத்தலாம், நாற்று வச்சும் நடலாம். 1.25 அடி 1 அடி கேப் இருந்தால் ரொம்ப நல்லது. கோணார் வீடெல்லாம் பயன்படுத்தினா நம்ம நல்ல ஒரு மகசூலை எடுக்க முடியும். நம்மளுடைய கோதை இயற்கை விவசாய பண்ணையில் விளைந்த பாரம்பரிய நெல் விதைகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். முக்கியமாக நெல் விதைகள் எடுத்தாலுமே நம்ம வந்து ஒரு தரமான விதை நெல்கள் வந்து கிடைக்குதான்னு பார்த்தோன்னா கிடைக்கிறது கிடையாது. முழுக்க முழுக்க எல்லாருமே வந்து மிஷின் அறுவடை அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்படி நம்ம மிஷின் அறுவடை பண்ணும்போது அந்த மிஷின் அறுக்கிற நெல்லை அறுக்கும்போது அந்த நெல்லை கலப்படை வந்துடும். ஒரு கலப்பினம் இல்லாமல் கை அறுவடை செய்யப்பட்டு முற்றிலுமாக தூற்று தரமான ஒரு விதை நெல்களாக தான் வந்து கேட்பவர்களுக்கு நான் கொடுத்து வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு விதை நெல்கள் தேவைப்பட்டால் என்னை அணுகலாம். இயற்கை முறையில் பயிர்களில் எந்த சந்தேகமாக இருந்தாலும், ஒரு மண்ணை மாற்றும் ஒரு தன்மையாக இருந்தாலும் சரி, என்னென்ன ஒரு செயற்கை முறையிலேருந்து ஒரு இயற்கைக்கு மாறிக்கொண்டு வருகின்ற விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய தகவல்களை என்னிடம் இருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு விஷயங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எப்போவும் எந்த நேரத்திலும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னை அணுகலாம். விவசாயம் சம்பந்தப்பட்ட, கால்நடைகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தகவல்களாக இருந்தாலும், முழுமையாக ஒரு இயற்கை விவசாயியாக உள்ளே வரணும்ன்ற நினைக்கிறவங்களுக்கு கூட
முழுக்க 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 தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தகவல்கள் அடிக்கடி கிடைக்கணும்னா இந்த சேனலில் நீங்கள் தொடர்ந்து வீடியோஸை பார்க்கலாம். விவசாயம் செய்வோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களையெல்லாம் சாமியாக கும்பிட்ற காலம் சீக்கிரம் வரும். படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லை, பயிரிடுறவனும் கடவுள் தான். நம்மளாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு விவசாயி இல்லைன்னா அடுப்புல சோறும் பொங்காதுடா.